விருதுநகரில் நடைபெற்ற அரசு விழாவில் நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் இதையடுத்து பேசிய துணை முதலமைச்சர் விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவிகித இடஒதுக்கீடு கோரப்பட்டு வரும் நிலையில் முதல் கட்டமாக நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த மூன்று மட்டும் நம்முடைய அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு விளையாட்டு வீரர்களுக்கு முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு உயரிய ஊக்கத்தொகையை வழங்கியிருக்காங்க அதேபோல் அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் விளையாட்டு வீரர்களுக்கு மூன்று சதவீத ஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று ஜாப் ஆஃபர்ஸ் வேண்டும் விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க கழக அரசு அமைந்த பிறகு நம்முடைய மாணவ முதலமைச்சருடைய சிறிய நடவடிக்கையின் பேரில் முதல் கட்டமாக நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி வழங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்